காக்கும் கடவுளாம் கலியுகத்து எம்பெருமான் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் என்னும் பதுமை சொன்ன கதைகள் உஞ்சயினி மகாலிப்பட்டினத்தை தலைமையாக கொண்டு 56 தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த விக்ரமாதித்த மகாராஜா ஞானசீலன் என்னும் கபட சன்னியாசியின் பேச்சை கேட்டு மயானத்திலே முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதாளத்தை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த வேதாளம் விக்ரமாதித்த மகாராஜாவிற்கு 2 நிபந்தனைகளை விதிக்கின்றது. எக்காரணத்தை முன்னிட்டும் வாய் திறந்து பேசிவிடக்கூடாது. அப்படி பேசினால் இந்த வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்று தொங்கிவிடும். 2 நிபந்தனை என்னன்னா, இந்த வேதாளத்தை விக்ரமாதித்த மகாராஜா தோளில் சுமந்துக்கிட்டு போறப்ப களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இந்த வேதாளமானது புதிர் கதைகளை சொல்லும். ஒவ்வொரு கதையின் முடிவிலையும் ஒரு புதிர் இருக்கும். அந்த புதிரை சரியாக விடுவிக்க தவறினால் இந்த விக்ரமாதித்த மகாராஜா தலை வெடித்து சிதறி இறந்து விடுவார். ஆக இந்த 2 நிபந்தனைகளை வேதாளம் சொல்லுகின்றது. இந்த விக்ரமாதித்த மகாராஜாவும் மௌனமாக அதுக்கு சம்மதிச்சு வந்துகிட்டு இருக்கிறார். இப்போ இந்த வேதாளம் புதிர்கதைகளில் முதல் கதையை சொல்ல ஆரம்பிக்குது. பத்மாவதி கதைன்னு பேர். முன்பொரு காலத்தில் கங்கை நதி ஓடக்கூடிய காசி என்றும் வாரணாசி என்றும் சொல்லப்படக்கூடிய இந்த நகரத்தை பிரதாபமகுடன் அப்படிங்கிற ஒரு மன்னன் சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கின்றான். இந்த பிரதாபமகுடனுக்கு வஜ்ரமகுடன் அப்படின்னு ஒரு மகன் இருக்கின்றான், இளவரசன். உன் அழகிலும் அறிவிலும் மிக சிறந்தவனாக இருக்கின்றான். அழகிலே மன்மதனைப் போல இருக்கின்றான். இந்த வஜ்ரமகுடன் என்று சொல்லப்படக்கூடிய ராஜகுமாரனுக்கு புத்தி சரீரன் அப்படின்னு ஒரு நண்பன் இருக்கின்றான். அவன் அந்த நாட்டு மந்திரியினுடைய மகன், மந்திரிகுமாரன். இப்போ ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இவங்க இந்த மன்னர்கள்லாம் போகிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வேட்டைக்கு போகிறாங்க. இந்த வேட்டைக்கு ஒரு பெரிய காட்டுக்கு போகிறாங்க. அந்த காடு அவ்வளவு செழிப்பாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. ஒரே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்குது. அந்த காட்டில் இவங்க வேட்டையாடிக்கிட்டு போகிறப்ப அங்கே ஒரு தடாகம் இருக்குது. தடாகம்னா ஒரு குளம். அந்த குளமும் அந்த காடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. தாமரை பூலாம் அதில் நிறையா பூத்து குலுங்குது. இவங்க அந்த குளத்தோட அழகை பார்த்துக்கிட்டு கிட்ட போனால் அந்த குளத்தில் ஒரு அழகான பொண்ணு ஒன்று குளிச்சிக்கிட்டு இருக்கு தோழியரோட. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அரசகுமாரன் ரொம்ப அழகானவன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு ராஜகுமாரன் இந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கும் இந்த ராஜகுமாரனை பார்த்த உடனே பிடிச்சிடுது. கண்டதும் காதல்பாங்களே. அந்த மாதிரி அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆக இப்போ இந்த ராஜகுமாரன் அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மந்திரிகுமாரன் பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணுது, இந்த குளத்தில் வளர்ந்துருக்கிற இந்த ஒரு தாமரை தண்டை எடுத்து இந்த ராஜகுமாரன் பார்க்குற மாதிரி சுருட்டி சுருட்டி காட்டு. அப்புறம் ஒரு தாமரை பூவை எடுத்து காதில் வச்சுக்குது. அப்புறம் ஒரு தாமரை பூவை எடுத்து தலையில் வச்சுக்குது. அப்புறம் தன்னோட கையை எடுத்து நெஞ்சி மேலே வச்சு இந்த ராஜகுமாரனுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சைகையாக ஜாடையாக எல்லாம் பண்ணுது. ஆனாலும் இந்த கூட இருக்கிற தோழிகளுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பாகவே செய்யுது. ஆனால் நம்ம ராஜகுமாரனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அவர் அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு தோழிகளோட கிளம்பி போயிடுது அங்கேருந்து. இப்போ அந்த பொண்ணு போனாலும் நம்ம ராஜகுமாரன் அங்கேயே விழுந்திருக்கிறாரு மனசளவில். அந்த பெண் மேலே ஒரு காதல் வயப்படுறார். அப்புறம் அவங்க வேட்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சதா காலமும் அந்த பொண்ணோட நினப்பாகவே இருக்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, அந்த பொண்ணு யார் என்னான்னு கூட கேட்காம வந்துட்டோம். ஊர் பேர் கூட தெரியலையேன்னு. இப்போ இந்த ராஜகுமாரனோட அந்த நிலைமையை பார்த்ததும் அந்த நண்பன் மந்திரிகுமாரனுக்கு ஒரு கவலையாயிடுது. என்ன இப்படி இருக்கிறான்னுட்டு இப்போ என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அரசகுமாரன் சொல்கிறாரு, நண்பா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஊர் பேர் கூட கேட்காம வந்துட்டோம். எப்படியாவது எனக்கு அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணை தான் நான் மனைவியாக அடையணும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. காதல் வயத்தில்
இப்போ நண்பனோட இந்த நிலைமையை பார்த்ததும் மந்திரிகுமாரன் சொல்கிறார், நண்பா அதுக்கு என்ன ஒன்றும் கவலைப்படாத, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இந்த பொண்ணு தான் போகிறப்ப தான் யார் என்ன ஊர்னு சொல்லிவிட்டு போயிருக்க, ஜாடையில் உனக்கு புரியலையாங்கிறாரு. அரசகுமாரனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது, எப்போ சொல்லிச்சு என்ன சொன்னிச்சின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு எல்லாம் ஜாடையில் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்குது. இந்த தாமரை பூவை காதலை வச்சு காமிச்சதுனால நான் கர்ணோத்பலன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட நாட்டை சேர்ந்தவள்னு சொல்லுது. அந்த தாமரை தண்டை சுருட்டி சுருட்டி காட்டினதுனால இந்த காதலை போடுற தந்த பத்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து தந்த வேலை செய்கிறவர், தந்த சிற்பி, இந்த யானை தந்தங்களில் சிற்ப வேலை செய்கிறவர், தந்த சிற்பியோட மகள்னு காட்டுது. ஒரு தாமரை பூவை எடுத்து தான் தலையில் வச்சுக்கிச்சு, அதனால் தன்னோட பேர் பத்மாவதினு சொல்லுது. தான் கையை எடுத்து நெஞ்சில் வச்சு காட்டுச்சு, அதனால் என் இதயம் உனக்கு தான் உன்னை பார்த்து காமிச்சிட்டு போயிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அந்த பொண்ணை விரும்புகிற மாதிரி அந்த பொண்ணும் உன்னை தான் விரும்புகிறதா ஜாடையால் சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ நம்ம ஒரிசான்னு சொல்கிற அந்த கலிங்க நாட்டை கர்ணோத்பலன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவன் நாட்டில் சங்கிராமவர்த்தனன் ஒரு தந்த சிற்பி இருக்கிறான். அவனுக்கு பத்மாவதின்னு ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். இப்போ இதுக்கப்புறம் உடனே திரும்ப ராஜா கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வேட்டைக்கு போகிறோம்னு பரிவாரத்தோடு எல்லாம் போகிறாங்க. இப்போ யாரும் கவனிக்காத மாதிரி இந்த மந்திரிகுமாரன் வந்து ராஜகுமாரனை மட்டும் அழைச்சிக்கிட்டு ரெண்டு குதிரையில் இந்த பரிவாரத்தை விட்டு பிரிஞ்சு வேக வேகமாக அந்த கலிங்க நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் இந்த தந்த சிற்பி வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ பக்கத்தில் எங்கேயாவது தங்கணுமே, பக்கத்தில் ஒரு கிழவி ஒன்று இருக்குது, ஒரு ஏழை, ஒரு வயதான மூதாட்டி. அந்த கிழவியோட வீட்டை பிடிச்சி அந்த கிழவிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்குறோம், ஒரு வேலையாக தங்கிக்கிறோன்னு சொல்லி அந்த கிழவிக்கு நிறையா பணம் நகை காசெல்லாம் கொடுத்ததும் அது ரொம்ப ஏழை, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அதுவும் தங்கிக்குங்கன்னு சொல்லிடுது. இப்போ இவங்க குதிரையெல்லாம் அந்த கிழவி வீட்டுக்கு பின்னாடி கட்டிட்டு அந்த கிழவியோட வீட்டில் தங்கிக்கிறாங்க. இப்போ அந்த கிழவிக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா உனக்கு அந்த சங்கிராமவர்த்தனங்கிற தந்த சிற்பியை தெரியுமான்னு. இந்த அம்மா சொல்லுது, அவனை நான் தான் பால் ஊட்டி வளர்த்தேன், அவன் தான் பொண்ணுக்கு வந்து என்னையே தான் ஒரு வளர்ப்பு தாயாக வச்சுருக்கான். ஆனால் நான் முன்ன மாதிரி அவன் வீட்டுக்கு அடிக்கடி போகிறதில்ல, ஏன்னா என்னோட மகன் வந்து ஒரு பெரிய சூதாடி, நான் வீட்டில் எது வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்று சூதாடிடுவான், நான் நல்ல துணிமணி வச்சுருந்தா கூட எடுத்துகிட்டு போய் சூதாடிடுவான். இப்போ அந்த தந்த சிற்பி வீட்டுக்கு போகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல துணிமணி கூட இல்லை, அதனால் நான் அதிகம் போகிறதில்லன்னு சொல்லுது. இப்போ இவங்க உடனே அதுக்கு காசெல்லாம் கொடுத்து துணிமணியெல்லாம் வாங்கிக்க சொல்லி, எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணுமா, நீ நேராக போய் அந்த தந்த சிற்பியோட மகள்கிட்ட நீ குளத்துக்கரையில் பார்த்த அந்த ராஜகுமாரன் உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த கிழவியும் ஒத்துக்குது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் துணிமணிலாம் புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டு அந்த தந்த சிற்பியோட வீட்டுக்கு போகுது. போயிட்டு வந்த உடனே ரொம்ப வருத்தமாக வருது திரும்பி. இந்த அரசகுமாரனும் மந்திரிகுமாரனும் ஆர்வமாக உட்காந்துருக்குறாங்க இந்த கிழவி என்ன சொல்லுதோன்னு. இந்த கிழவி ரொம்ப வருத்தமாக, அவன் நான் போன உடனே இது மாதிரி சொன்னேன், ரெண்டு கையவும் கற்பூரத்தில் தேய்ச்சி என் ரெண்டு கன்னத்திலையும் ஓங்கி அரைஞ்சிட்டான், என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டான்னு சொல்லுது. கேட்டதும் ராஜகுமாரனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது, நம்ம ரொம்ப ஆசையாக வந்தோம், இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலை போலன்ட்டு. ஆனால் மந்திரிகுமாரன் சொல்கிறான், இந்த புத்தி சரீரன், நண்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கிழவி கன்னத்தில் பாரு, இந்த பக்கம் அஞ்சு விரல் அந்த பக்கம் அஞ்சு விரல், இப்போ நிலா காலமாக இருக்குது, கால நேரம் ஒன்றும் சரியில்லை, அஞ்சு அஞ்சு பத்து, இன்னும் பத்து நாள் போன அப்புறம் பேசிக்கலான்னு நமக்கு தகவல் சொல்லியிருக்குங்கிறான். இதை கேட்டதும் திருப்பி சந்தோஷமாகிடுது ராஜகுமாரனுக்கு. அப்புறம் அந்த பத்து நாளும் இந்த கிழவிக்கிட்ட நிறையா பணம் காசுலாம் கொடுத்து அது வீட்டிலே நல்லா விருந்து இருந்துலாம் சாப்பிட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த கிழவியும் நல்லா சந்தோஷமாக இருக்குது. இப்போ பத்து நாள் கழித்து திருப்பி அந்த கிழவியை அனுப்புகிறாங்க. இப்போ ரெண்டாவது வாட்டி அந்த கிழவி வந்து சொல்லுது, இந்த தடவை அவள் போன தடவை மாதிரி ரொம்ப மோசமாக நடந்துக்கல, போன உடனே என்னை உட்கார வச்சு நல்லா சந்தோஷமாக பேசி செம்பஞ்சு குழம்பால், அதாவது சிவப்பு வண்ண பொடியால் என் நெஞ்சில் வந்து ஒரு அடி அடிக்கிற மாதிரி என்னை அனுப்பி வச்சிருக்கிறா, ஆனால் போன தடவை அளவுக்கு ரொம்ப மோசம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ இந்த வாட்டி பார்த்தா மூணு விரலால் கோடு போட்டு அனுப்பியிருக்கு. இப்போ மந்திரிகுமாரன் சொல்கிறான், நண்பா இப்பயும் கவலைப்படாத, இன்னும் மூணே நாலு போருன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். ஆக இப்போ மூணு நாள் கழிஞ்சதும் இப்போ மறுபடியும் இந்த கிழவியை கூப்பிட்டு நீ போயிட்டு வாங்கிறான். இப்போ அந்த கிழவி போயிட்டு வந்து சொல்லுது, இந்த தடவை என்னை ரொம்ப மரியாதையாக நடத்தினா, என்னை உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப மரியாதையாக என்னை விடவே இல்லை, அப்புறம் சாயங்காலம் நான் கிளம்பலான்னு இருந்தப்ப அந்த ராஜ வீதியில் யானை ஒன்று மதம் பிடிச்சி ஓடுதுன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க,
உடனே அவன் என்னை கூப்பிட்டு, பாட்டி நீ ராஜவீதி வழியாக போவேனா, உன்னை பாதுகாப்பாக வேறு வழியாக அனுப்பி வைக்கிறேன்னு வீட்டு மாடிக்கு என்னை கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஆசனத்தில் என்னை உட்கார வச்சு மேலேந்து கயிறு கட்டி இறக்கி விட்டு, இதுக்கு அந்தாண்ட ஒரு மதில் சுவர் இருக்குது, அதை தாண்டி குதிச்சு போனேன்னா வேறு வீதி வரும், நீ பாதுகாப்பாக போகலான்னு சொல்லி அனுப்பி வச்சா, நான் அதே மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் மந்திரிகுமாரன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான், நண்பா கவலைப்படாத, நீ எந்த வழியாக வரணும்னு அவளே சொல்லி அனுப்பிட்டா, அதே மாதிரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அன்னைக்கு ராத்திரியே ராஜகுமாரன் அந்த கிழவி சொன்ன வழியிலேயே போய் அந்த தந்த சிற்பியோட வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறான். பார்த்தா மாடியிலேருந்து ஒரு ஆசனம் கயிற்றுல கட்டி இவனுக்காக தொங்குது. இந்த ராஜகுமாரன் ஏறி உட்காந்ததும் அந்த பொண்ணோட பனி பெண்கள் எல்லாம் இவனை இழுத்து மேலே தூக்குறாங்க. அங்கே மேலே போனதும் அந்த பத்மாவதியும் இந்த ராஜகுமாரனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரொம்ப பக்கத்தில். ரெண்டு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. அந்த காலத்தில் காந்தர்வ மனம்னு சொல்லுவாங்க. இப்போ மாதிரி நிச்சயம் பண்ண வேண்டியதில்லை, பொண்ணு பார்க்க வேண்டியதில்லை, மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதில்லை, ரெண்டு பேருக்கு பிடிச்சதுன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக திருமணம் பண்ணிக்கலாம். ஆக இந்த காந்தர்வ மனத்தை புரிஞ்சுக்கிட்டு இவன் அங்கேயே தங்கிடுறான். ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த தந்த சிற்பியோட வீட்டிலேயே யாருக்கும் தெரியாமல் இவன் இருக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறான் அந்த பத்மாவதிகிட்ட, நான் மட்டும் தனியாக வரல, என் நண்பனோட வந்தேன், என் நண்பனை ஒரு வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், போய் பார்த்துட்டு வரேங்கிறான். இப்போ அந்த பொண்ணு கேட்குது, இப்போ இவ்வளோ நாள் நான் சொன்ன ஜாடையெல்லாம் நீங்களாக கண்டுபிடிச்சிங்களா இல்லை உங்கள் நண்பர் சொன்னாரான்னு. என் நண்பர் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் சொன்னான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலையாயிடுது. இது ரொம்ப தப்பு, நீங்கள் ஏன் இதை என்கிட்ட சொல்லலை? சரி இருக்கட்டும், உங்கள் நண்பர்னு சொல்கிறீங்க, உங்களோட நண்பர் வந்து எனக்கு சொந்த சகோதரன் மாதிரி, நான் அவருக்கு முதல்ல மரியாதை பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ இதுக்கப்புறம் அந்த அரசகுமாரன் அங்கேருந்து கிளம்பி இந்த கிழவியோட வீட்டுக்கு வரான். இப்போ அங்கே வந்ததும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். இதை சொன்னதும் அந்த மந்திரிகுமாரனும் ரொம்ப கவலையாயிடுது. நண்பா நீ இது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, நான் தான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பத்மாவதி ஒரு தன்னோட வேலைக்காரிக்கிட்ட ஒரு தட்டு பலகாரம், இனிப்பு, வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புது இந்த மந்திரிகுமாரனுக்கு. இந்த வேலைக்காரி வந்து மாதிரி, பத்மாவதி உங்களுக்காக மரியாதை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, இதை வேறு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகுது. இப்போ அந்த மந்திரிகுமாரன் அரசகுமாரன்ட்ட சொல்கிறான், நண்பா இப்போ பாரு வேடிக்கையன்னு அதில் இருக்கிற ஒரு இனிப்பை எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நாய்க்கு போடுறான். அந்த நாய் அந்த இனிப்பை தின்ன உடனே செத்து விழுது. இந்த அரசகுமாரனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினச்சா இது விஷம் கொடுத்து அனுப்புதுன்னு. இப்போ மந்திரிகுமாரன் சொல்கிறான், புத்தி சரீரன், நண்பா ஒன்றும் கவலைப்படாத, இந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை ரொம்ப விரும்புது, இருந்தாலும் நீ நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால நண்பன் பேச்சை கேட்டுட்டு எங்கே இதோடு விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு போனாலும் போயிடுவாங்கிற ஒரு பயத்தில் என்னை கொல்லணும், கொன்னா அவனுடைய முழு அன்பும் தனக்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் செய்யுது. வேறு ஒன்றும் கெட்ட எண்ணம் இல்லை, நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே தெரு வீதியில் ஜனங்கள்லாம் ஏதோ கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த நாட்டு மன்னன் கர்ணோத்பலனுடைய மகன் இளவரசன் செத்து போயிட்டான் அப்படின்னு. இப்போ அந்த புத்தி சரீரன் சொல்கிறான், நண்பா நம்ம வேலை இன்னும் எளிமையாயிருச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, போ நான் சொல்கிற மாதிரி செய்யி. இன்னைக்கு ராத்திரி போய் இந்த பத்மாவதி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதுக்கு நிறையா மது கொடுத்து அதை போதையாக்கி அதோட நகை நட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு உன் நகத்தால் அந்த பொண்ணுடைய இடுப்பில் ஒரு சூளை மாதிரி ஒரு குறி போட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ அரசகுமாரனும் அதே மாதிரி போய் ராத்திரி அந்த பத்மாவதி கூட சந்தோஷமாக இருந்துட்டு அதை போதையாக்கிட்டு அது இடுப்பில் நகத்தால் மூணு கோடு சூளம் மாதிரி கீறிட்டு அது தூங்கிட்டு இருக்கும்போது வந்துடுறான். இப்போ அந்த மந்திரிகுமாரன் என்ன பண்ணுறான், சாமியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த அரசகுமாரனையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஊர் மயானத்தில் போய் உக்காந்துக்கிறான். உக்காந்துக்கிட்டு இப்போ நான் வந்து சாமியார், நீ என்னுடைய சீடன், இந்த பத்மாவதியோடைய முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போய் நீ தெரு தெருவாக விற்றுக்கிட்டு வா, ஆனால் யாரும் வாங்க முடியாதபடி ஒரு விலை சொல்லு, அதிக விலையை, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ இந்த அரசகுமாரன் இந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போய் தெரு தெருவா சொன்ன மாதிரி விற்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அந்த தந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு, தான் வீட்டில் திருடு போயிடுச்சு ராத்திரி மகளோட நகைகள்லான்னு சொல்லி
அந்த ஊர் காவல் தலைவன் கொத்தவாள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இந்த கொத்தவாள்கிட்ட புகார் பண்ணிடுறார். இப்போ அதே நேரம் இந்த அரசகுமாரன் போய் இந்த முத்து மாலையை விற்க முயற்சி பண்ணுறப்ப ஆளுங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் அந்த கொத்தவாள் முன்னாடி நிறுத்துகிறாங்க. இது திருடு போன பத்மாவதியோட நகைன்னு தெரியுது. இப்போ இது என்னான்னு விசாரிக்கும் போது எனக்கு தெரியாதுங்க, என்னுடைய குருநாதர் ஒரு பெரிய சாமியார், அவர் மயானத்தில் இருக்கிறாரு, அவர் தான் விற்றுக்கிட்டு வர சொன்னார்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே அந்த கொத்தவாள் சரி நானே வரேன் அப்படின்னு நேராக மயானத்துக்கு போய் அந்த சாமியாரை பார்க்குறார். அந்த சாமியார் உருவத்தில் இருக்கிற புத்தி சரீரன் சொல்கிறான், இது மாதிரி நேற்று ராத்திரி நான் இங்கே தவத்தில் இருந்தேன், இப்போ நாலஞ்சு மோகினிங்க வந்துச்சு, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து பைரவ கடவுளுக்கு பலி கொடுத்துட்டு தவத்தில் இருந்த எண்ணெயும் அதில் ஒரு மோகினி ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு, என்னோடய ஜபமாலையை பிடுங்க முயற்சி பண்ணிச்சு, நான் கோபத்தில் சூளாயுதத்தால் அதோட இடுப்பில் வந்து சூடு வச்சிட்டேன், அதோட முத்து மாலையும் பிடுங்கிட்டு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை கேட்டதும் இந்த கொத்தவாள் போய் இந்த விஷயத்த இந்த கர்ணோத்பல மன்னன்கிட்ட சொல்கிறான். இப்போ இந்த நகை காணா போனது பத்மாவதியோடது. இப்போ பத்மாவதி மேலே சந்தேகப்பட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரகசியமாக ஒரு ஆளை அனுப்பி அந்த பத்மாவதி வீட்டை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பெண் பத்மாவதியோட இடுப்பை பார்த்துட்டு நேராக மன்னர்கிட்ட போய், ஆமாம் பத்மாவதி இடுப்பில் இது மாதிரி ஒரு சூளக்குறி இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ மன்னரும் எல்லாரும் ஓ இந்த பத்மாவதி தான் மோகினி போல இருக்கு, இது தான் நம்ம குழந்தைய கொன்னுருச்சின்னு முடிவு பண்ணி சரி என்ன பண்ணலான்னு திருப்பி இந்த சாமியார்கிட்டையே போய் கேட்டுட்டு வான்னு ஆள் அனுப்புகிறாங்க. அந்த சாமியார் உருவத்தில் இருக்கிற புத்தி சரீரன், அந்த பொண்ணுக்கு நீங்கள் உடனே தண்டனை கொடுத்து நாட்டை விட்டு துரத்திருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இப்போ உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, இந்த பத்மாவதியை காவலாளிங்களை அனுப்பி காட்டில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, இப்போ மோகினி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாரு. உடனே காவலாளிங்கெல்லாம் இந்த பத்மாவதியை ஒரு குதிரையில் உட்கார வச்சுக்கிட்டு காட்டில் கொண்டுக்கிட்டு வந்து அதோட துணிமணியெல்லாம் பிடுங்கிக்கிட்டு துரத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த மந்திரிகுமாரன் அரசகுமாரன்ட்ட ஏற்கனவே அதுதான் திட்டம், இதெல்லாம் பண்ணினோம்னா இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். இப்போ இவங்க அதே நேரத்தில் இந்த மந்திரிகுமாரனும் அரசகுமாரனும் குதிரையில் அந்த காட்டுக்கு வந்து இவங்க பத்மாவதியை அழைச்சிக்கிட்டு வாரணாசிக்கு வந்துடுறாங்க. இப்போ இதன் பிறகு இந்த வஜ்ரமகுடன் பத்மாவதியை மனம் புரிந்து கொண்டு பல்லாண்டு காலம் சந்தோஷமாக காசியினுடைய மன்னனாக வாழ்கின்றான். இந்த மந்திரிகுமாரனும் அவனோடு சந்தோஷமாக வாழ்கின்றான். ஆனால் இந்த பத்மாவதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததும் அந்த தந்த சிற்பி சங்கராமவர்த்தனன், ஐயோ தன்னுடைய மகள் இது மாதிரி காட்டில் விலங்குகள்லாம் கடித்து கொன்று செத்துருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வருத்தத்திலேயே அவன் செத்துடுறான். அவன் செத்த கொஞ்ச நாளில் அவனுடைய மனைவி இந்த பத்மாவதியோடைய தாயாரும் மகளும் கணவனும் இல்லையேன்னுட்டு அந்த அம்மாவும் செத்து போயிடுது. இப்போ இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற வேதாளம் கேளுமையா விக்ரமாதித்தராஜனே, இப்போ இந்த கதையை நீ கவனமாக கேட்ட, இப்போ இந்த கதையில் வரக்கூடிய பத்மாவதியினுடைய தாயும் தந்தையும் பாவம் செத்து போயிட்டாங்க. இந்த பாவமும் தோஷமும் இந்த அரசகுமாரனை சேருமா, மந்திரிகுமாரனை சேருமா, இல்லை இந்த பத்மாவதியை சேருமா, இதை நீ எனக்கு சரியாக சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறாக வெடித்து நீ செத்து போயிடுவேன்னு சொல்லுது. இப்போ கொஞ்சம் கூட அசராமல் விக்ரமாதித்த மகாராஜா தன்னுடைய மௌனத்தை கலைத்து சொல்கின்றார், மந்திர தந்திரம் நிறைந்த வேதாளமே, நீ சொல்கிற மாதிரி இந்த தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த பாவம் வந்து இந்த மூணு பேரையும் சேராது. மந்திரிகுமாரன் தன்னுடைய நண்பன் அரசகுமாரன் நல்லா இருக்கணும்னு அவன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான், அதனால் அவனுக்கு இந்த பாவம் சேராது. இந்த அரசகுமாரனும் பத்மாவதியும் ஒருத்தரை ஒருத்தர் காதல் வயப்பட்டதுனால அந்த காதல் மோகத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ ஒன்று சேர்றதுக்கு அதை செஞ்சாங்க, அதனால் அவங்க ரெண்டு பேரையும் சேராது. ஆனால் இந்த பாவம் யாரை சேரும்னா அந்த கர்ணோத்பல மன்னனைத்தான் சேரும். யார் என்ன சொன்னாலும் ஒரு மன்னனானவன் தீர விசாரித்து நீதி நெறியோட சரியான தீர்ப்பை சொல்லணும், அப்படி சொல்லியிருந்தா இந்த தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்திருக்க மாட்டாங்க. அதனால் இந்த தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த பாவம் இந்த கர்ணோத்பல மன்னனைத்தான் சேரும்னு சொல்கிறார். இந்த சரியான பதிலினால மகிழ்ச்சி அடைந்த வேதாளம் விக்ரமாதித்த மகாராஜாவோட முதுவிலிருந்து தப்பிச்சு மீண்டும் அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் போய் தொங்கிடுச்சு. விக்ரமாதித்த மகாராஜாவும் விடாமல் திருப்பி பின்தொடர்ந்து போய் அந்த முருங்கை மரத்தை அடைகின்றார். மீண்டும்
அடுத்த பாகத்தில் சந்திப்போம். கதையை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.